இவனுக்கு வந்தா வா வைப்பாரு, கம்ப்யூட்டரு சேரு டேபிளு நாடு எங்க தான் போகுதுன்னு தெரியலையா, உட்காந்து தான் பாக்கலாம். ஷோக்கா தான் இருக்குது சார். சார் கண்ணு அதான் தூசிக்க வேண்டிக்குதா, அவனை மாரி இருக்குதா? வருவாங்க ஏமாறதுக்கு ஆள் பஞ்சம், வருவாங்க வருவாங்க. போறோம் போறேன் சரியா, இந்த மாசத்துல இருந்து ஏதாவது ஏத்தி கூட ஆள் வரட்டா, அதுக்கேற்ற மாதிரி ஏத்தி கொடுக்க முடியும். அப்பப்போ ஏத்தி கொடு ஏத்தி கொடுனா. சரி யாராவது வராங்களா பாக்குறேன். ஸ்டார்டிங்ல இருந்து வச்சிருந்தால அனுப்பவும் இல்ல வச்சுக்கவும் இல்ல, கம்ப்யூட்டர் ஏதாவது நோண்டுவோம். ரெண்டு பேர் வராங்களா, பித்ராட்டம் பண்றேன் ரெண்டு பேர். சரி சரி, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஆள வந்தா அம்புலி ஆபீஸ் இதானே? இதே தான், இன்னைக்கு நீங்க தான் ஆடா. ஆடா என்னங்க சொல்றாரு? ஆடுனா என்னதுங்க? ஆடுனா உங்களுக்கு தெரியாதுங்க, வாங்க உட்காருங்க. சார் இல்லீங்களா? வாங்க உட்காருங்க, சார் பிஸியா இருக்காரு. எதனா சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் பரவாயில்லங்க, வேணாம் வேணாம் வாங்க. எனக்கு வேணுமா? நீ புள்ளா குத்த நாயா பிச்சைக்கார தானே பண்றான். கத்தாதடா, அடுத்த மாதம் ஏத்தரடா, கஸ்டமர் அசிக்கு போட்டாதடா. சரி சரி, செம வெயிட்டான பீசுங்க தான், நல்லா போடு. சரி சரி, இப்போ சார் பிஸியா இருக்கான்னு சொல்லி பேச்சு கொடுத்து சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி உள்ள கூட. சார் சாரை பாக்கலாங்களா? அவர் ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. ஓ பிஸியா இருக்காரா? அப்ப ஓகேங்க, நாளைக்கே வரேங்க. ஐயோ இவன் காரியத்தையே கெடுத்துருவோம் போல இருக்க. வாங்க 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 சார், பிஸியா இருக்குன்னு சொன்னாரு. இல்ல இல்ல பரவாயில்ல, வாங்க வாங்க, கஸ்டமர் தாண்டி என்னங்க பிஸி. கஸ்டமர் தான் நமக்கு முக்கியம், பெரிய ஃபாரின் டிஸ்கஷன் டக்குன்னு நிறுத்த முடியா, இருந்தாலும் உங்க குரல் கேட்டவனும் வந்துட்டேன். நீங்களே வேணாம். ஒரு டீயை மூணு ஆகி டவுன் கொடுப்பேன், எனக்கு கஸ்டமர் கொடுப்பானோ இவன். முதலீடு பண்ணதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு சொல்லிடுங்க. ரெண்டு பேருமே ஐடில தான் சார் வர்க் பண்றோம், நல்ல இன்கம், ஒரு சேஃப்டி பண்ணலாமே சொல்லி தான் இங்க வந்தோம். கரெக்ட், கரெக்டான டிசிஷன் எடுத்துக்கீங்க சார். நாங்க போற பணத்துக்கு சேஃப் அண்ட் செக்யூரிட்டிலாம் எப்படி சார்? சேஃபையும் விட செக்யூரிட்டியையும் விட. சார் என்ன சார் சொல்றாரு? ஒண்ணும் இல்ல, சேஃப் அண்ட் செக்யூரிட்டி நான் தான்றத அவர் சொல்றாரு. முக்கியமான ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு எதுக்கு தெரியுமா? நீங்க பிரியாணி சாப்பிட்டதுக்கு. நீயாப்பா இவ்வளவு துல்லியமா அந்த கணக்கு சொல்றாங்க, 175,500 கட்டா சொல்றாங்களே, யார் இவங்க? இந்த தொடப்பு கட்டைய கட்ட பொண்டாட்டி, இத அடிச்சு அடிச்சு நாலு தொடப்பு கட்ட பிச்சுக்குச்சு. தொடப்பு கட்ட பிச்சுக்குச்சா? எதுக்குமா? இந்த அமௌண்ட் கேக்குறதுதான் சார், செம்ம அடிஸ்டா சார். அம்பா நீ இன்வெஸ்ட் பண்ணி ரெண்டே மாசம் தான் ஆகுது, நான் என்ன சொன்னேன், அது லாங் இன்வெஸ்ட்மெண்ட்னு.
அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க, ஏன் உங்களை ஆபீஸ் கூப்பிட்டு வரீங்க? எப்படி வரும் நீ சொல்லிப்போ. அது நாளைக்கா சொல்றேன், இப்ப கஷ்டமா இருக்காங்க, நீங்க நாளைக்கு வாங்க போங்க சார். அது என்னன்னு இப்பவே சொல்றேன் சார், எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஒண்ணு மாட்டாங்க போல இருக்க. சரி, அத நான் தெளிவா இப்பவே சொல்றேன். சொல்லுங்க. ஏ உலக நானு கேளு, சந்தன மரம் பழக்கிறத பத்தி தெளிவா சொல்லு. அது செகண்ட் பிசினஸ், கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக தெரிஞ்சு செய்யக்கூடாதுன்றது. ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், நல்ல லாபம் கிடைக்கும், ஆனால் தெரிய தெரியக்கூடாதுன்றதுனால டெக்னிக்கலாக வளர்க்குறது எப்படி, அது கூட அவர் தெளிவாக சொல்லிட்டேன். அந்த வளர்ப்பு அவர் பரவாயில்லைங்கன்னாரு, இன்வெஸ்ட் பண்ணார். நான் இப்போ அதை புதைச்சி வச்சுருக்கேன். ஒரு 6 வருஷமோ 10 வருஷம் கழிச்சு வாங்க, பெரிய லாபத்தோடு போங்க. கேட்டுக்குமா, ஏமாந்துட்டேன்னு சொன்னியா? சார் கரெக்டாக சொன்னாரா? என்ன கரெக்டாக சொன்னாரு, எங்க நாட்டு வச்சுக்கிறீங்க? சொல்லுங்க. சந்தன மரம் கவர்மெண்ட் வளர்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சொல்லிருக்காங்களா? சொல்லுப்பா. ஆமா ஆமா சொல்லிருக்காங்க. கேட்டுக்குமா, சொல்லிருக்காங்கட்டு ஏன் உனக்கு தெரியாதா? அட எனக்கு தெரியும்பா, எங்க வளர்த்துட்டு இருக்க? ஏமா பூமியில தான் வளர்த்துட்டு இருக்கேன். நல்லா கேட்டு போறையா, பூமியில தான் வளர்க்கணும். அப்படி வளர்த்த போலீஸ் கேட்காதா? கரெக்ட், போலீஸ் கேட்காதா? இது டம்மி பீஸா. முன்னாடி நிறைய துப்பறிவாளர் வேலை பார்த்த போலீஸோ, இனிமே வர போற போலீஸோ கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நுணுக்கமா செஞ்சிருக்க. சொல்லுங்க. ஒரு விதைய எடுத்து பூமியில நட்டு வச்சுங்க, புதைச்சு வச்சாலும் நட்டு வச்சாலும் எப்படி வளரும்? இந்த கையில வச்சிருக்கீங்களா, இது மாதிரி தான் வளரும். அப்படியே அந்த விதைய திருப்பி வச்சா எப்படி வளரும்? அப்ப திருப்பி வச்சா கீழே தான் வளரும். கரெக்ட், புரிஞ்சுடாமா உனக்கு? திருப்பி வச்சா கீழே தானே வளரும். புரிஞ்சுக்கியாமா சார் சொன்னது? என்னம்மா புரியுதா இல்லையா? புரியுது, ஆனா குழப்பமா இருக்கு. புரியுற மாதிரி சொல்றமா. இப்ப வேறு இப்படி வச்சுட்டேன், பூமி கடையில நிறுத்த பார்த்துக்கிட்டே போவோம். ஒரு 10-20 வருஷம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா சந்தனமா லம்பா வளர்ந்துருக்கும். வெளியே இருக்கிறது யாருக்குமே தெரியாது. மோப்ப நாயே வந்து மோந்து பார்த்தாலும் சந்தனத்தை கண்டுபிடிக்காது. அப்ப உள்ள வளர்ந்தத பேத்து எடுத்தா இவ்வளவு நீட்டமா இருக்கும், குண்டா இருக்கும். நீங்க அத்து 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 வித்துக்கணும். சூப்பரா இருக்குதா? உனக்கு புரிஞ்சுதா அண்டாவாயா? ஏமா உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சு சார், புரிஞ்சிச்சு. எத்தனை வருஷத்துல சார் இந்த மரத்தை நோண்டி எடுப்பீங்க? ஏமா அவர் கெஞ்சி கதறி நான் 7 மைல் இருக்கேன்னு சொன்னார். அதுக்காக தான் நல்ல தண்ணி வளம் இருக்கிற இடத்துல போய் நட்டு வச்சிருக்கேன். அப்ப என்ன, 10 வருஷத்துல வளர வேண்டியது 5-6 வருஷத்துலயே வளர்ந்தா விளைச்சல் வந்துடும். அந்த விளைச்சல் எடுத்து நீங்க பணம் ஆக்கிடலாம். எப்படி ஐடியா? சூப்பர் சார், சூப்பர். கேட்டுக்கோ, என்ன சும்மா திட்டினே இந்தியா? சாரி தான்டா ஐயா, வீட்டுக்கு உங்க சபை பத்தி செஞ்சறேன். வர சார், சாரி சார். அழகா சமாளிச்சான ஆலி பையன். நீ பட்ஜெட் துணை வளர்த்திருக்க போலதா?
உங்களுக்கு ஏதாவது தெளிவுபடுத்தணுமா சார்? ஒண்ணு இல்ல சார், எனக்கும் தண்ணி இருக்க இடமா ஒரு 500 மரம் வச்சு கொடுங்க சார். தண்ணி இருக்கிற இடமா? சரி ஓகே, ஏரியில வச்சு தரேன், தண்ணி இருக்கும், மரமும் வெளியே தெரியாது. எப்படியே சார்? சூப்பர் சார். என்னமா ஓகேவா? ஓகேங்க. ஏப்பா ஏரி தண்ணி வஞ்சிருப்பா, கடல்ல வச்சுக்க வச்சுக்க, வத்துவே வத்தாது. கரெக்ட் சார், எனக்கு கடல்லயே வச்சிருக்கேன் சார். உண்மையாதான் சொல்றீங்களா? ஆமா சார், கடல்ல தான் சார் வேணும். எடுப்பா அந்த காசை சார். இதாங்க சார், புடிங்க சார் அட்வான்ஸ். சாயந்தரம் வந்து மிச்ச காசை கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. அம்மா சாயந்தரம் வந்து அக்ரிமெண்ட் போட்டு அடுத்த மாசம் ஒரு 500 ரூபா போட்டுக்கலாமா? வரேன் சார், ரொம்ப நன்றி சார். சரிங்க சார். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. சூப்பரா பாருங்க சார். தேங்க்ஸ் சார். வெளியே போய்க்கோங்க, போய் வாங்க. சரிம்மா. லட்சுமி கொட்டுதப்பா, கூலிகளுக்கு போகும்போது இதெல்லாம் பாப்பமான்னு நினைச்சேன். இப்ப ஏமாத்தின உன்ன மனமாக கொட்டுதப்பா. இவ்வளவு தெரிஞ்சு போதும் சார், பணத்தை மறுக்கிறீங்க. ஏன்பா போப்பா, உங்க புழுது வழிதான் கொடுக்குறேன், வேற யாரும் வரலாம் பாருப்பா. ஏமாறு வருகிற வழிக்கா, இது மாதிரி ஏமாத்துற வேண்டியதானே இருப்பான்.